சொல்வார்கள். உண்மையில் நீங்கள் சொல்லும்போது இந்த இடத்தில் அந்த ஓரின சேர்க்கையாளர்கள் அல்லது ஹோமோசெக்சுவாலிட்டி சம்பந்தமாக பேசியிருந்தீர்கள். இவர்களையும் இந்த மூன்றாம் பாலினரையும் ஒரே கேட்டகரிக்குள்ளே அல்லது ஒரே கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வர முடியுமா, அல்லது இவர்கள் இருவரும் வேறுபட்டவர்களாக இருக்கின்றனர்? குறிப்பாக இந்த நீங்கள் சொல்லுகின்ற ரெண்டு விஷயம், அதாவது ஒன்று வந்து ஹோமோசெக்சுவாலிட்டி. ஹோமோசெக்சுவாலிட்டியை பொறுத்தவரையில் அவர்கள் டிரான்ஸ்ஜெண்டராகத்தான் இருக்க வேண்டும் என்பது கிடையாது. பொதுவாகவே ஆண்களாக இருக்கிறவர்கள் ஹோமோசெக்சுவலிலே ஈடுபடு அவர்களுடைய அது இன்ட்ரெஸ்ட், அவருடைய விருப்பம் காரணமாக அவர் ஈடுபடுகிறார். அது இப்போதெல்லாம் சாதாரணமாக நாங்கள் அண்மையிலே கேள்விப்பட்டோம், இந்தியா மாதிரிய நாடுகளிலே அந்த சட்டமாக அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது. கலாச்சாரியாக அதுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பலை தோன்றியிருக்கிறது, அதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் இங்கே என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், இவர்கள் டிரான்ஸ்ஜெண்டரை பொறுத்தவரையிலும் சிலர், எல்லாருமாக கிடையாது, சிலர் வந்து இந்த அதாவது ஹோமோசெக்சுவல் சம்பந்தமான நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள். ஆனால் ஹோமோசெக்சுவலில் ஈடுபடுவது நாங்கள் இங்கே ஹோமோசெக்சுவல் என்று பார்க்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் உண்மையிலே ஆணாக பிறந்தாலும் கூட பெண்ணாகத்தான் அவர்கள் உணர்கிறார்கள். ஆகவே அவர்கள் பெண்ணாக உணர்வதன், அந்த பெண்மை உணர்வுகளை அவர்கள் உணர்வதன் காரணமாகத்தான் ஒரு ஆணை நோக்கி செல்கிறார்கள். ஆனால் அந்த டிரான்ஸ்ஜெண்டருடைய பார்வையில், பெர்ஸ்பெக்டிவில பார்க்கின்ற பொழுது அவர்கள் உண்மையிலே ஒரு ஆணை நோக்கி, அதாவது அவர்கள் பெண்ணாக இருந்து ஒரு ஆணை நோக்கி செல்கிறார்கள். அப்போ அவருடைய பார்வையில் அது ஒரு ஹோமோசெக்சுவலிட்டி என்பது கிடையாது. ஆனால் வெளியிலிருந்து பார்க்கின்ற பொழுது இவர் ஒரு ஆண் தானே, அப்போ ஆணோடு எப்படி உறவு கொள்ள முடியும், ஹோமோசெக்சுவலிட்டியாக பார்க்கிறார்கள். அப்போ இரண்டுமே வித்தியாசமானது. ஆனால் அதையும் தாண்டி ஹோமோசெக்சுவலில் ஈடுபடுகின்ற, சாதாரணமாக அப்படி ஈடுபடுகின்ற டிரான்ஸ்ஜெண்டரையும் நாங்கள் பார்த்துருக்கிறோம். நிச்சயமாக அந்த இடத்தில் நாங்கள் பூமியோடு கதைக்கும் போதும் அவர் சொல்லியிருந்தார், அவர் ஏலெவல் படிக்கின்ற காலப்பகுதியில் ஒரு ஆண் மீது அவருக்கு ஈர்ப்பு வந்ததாக குறிப்பிட்டிருந்தார். அந்த விடயத்தை தான் நீங்களும் சொல்ல வருகிறீர்கள் என்று நினைக்கின்றேன். அதுதான் நாங்கள் சாதாரணமாக இந்த நிகழ்ச்சியினூடாக அப்படியான ஒரு மனிதரையும் அதே நேரம் இதிலே இருக்கின்ற உளவியல் காரணிகளையும் ஒப்பிட்டு பேச வேண்டிய தேவைப்பாடிருக்கின்றது. வெறுமனே அவரோடு கதைத்து விடுவது அல்லது இதில் இருக்கின்ற உளவியல் பிரச்சனைகள் மாத்திரம் கதைப்பதை தாண்டி ப்ராக்டிக்கலி இது எவ்வாறு இருக்கின்றது என்பது சம்பந்தமாக ஒரு தெளிவுபடுத்தலுக்காகவே இந்த விடயத்தை நாங்கள் அணுகி கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக அவர்களுக்கு மத்தியில் இருக்கின்ற ஏதாவது இயல்புகள் அல்லது அவர்களை மத்தியில் பயன்படுத்தப்படுகின்ற உளவியல் சார்ந்த ஏதாவது சொல்லாடல்கள், இப்படி ஏதாவது விடயங்கள் இருக்கின்றன? குறிப்பாக நிறைய சொல்லாடல்கள் இருக்கிறது. அதிலே முக்கியமாக சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம் தான் இந்த க்ராஸ் ட்ரெஸ்ஸிங் என்று சொல்கின்ற விஷயம். க்ராஸ் ட்ரெஸ்ஸிங்ன்றது இன்னொரு வார்த்தையிலே டிரான்ஸ்வெஸ்டிசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார்கள். அதாவது ஆணாக இருக்கிற ஒருவர் பெண்களுடைய ஆடைகளை அதாவது அணிவதற்கு விருப்பப்படுவது, அல்லது பெண்ணாக இருக்கிற ஒருவர் ஆண்களுடைய ஆடைகளை அணிவதற்கு விருப்பப்படுவது. இது சாதாரணமாக இது நான் டிரான்ஸ்ஜெண்டரிலே நிறைய பார்க்கலாம். அவர்கள் ஆணாக பிறந்திருப்பார்கள், ஆனால் பெண்களுடைய ஆடைகள் மீது அவர்களுக்கு அலாதியான ஒரு ஈர்ப்பு இருப்பதை பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி பெண்ணாக பிறந்திருப்பார்கள், ஆண்களுடைய ஆடைகள் மீது, இதை டிரான்ஸ்வெஸ்டிசம் அப்படின்னு சொல்லுவார்கள். இது அதாவது டிரான்ஸ்ஜெண்டரை பற்றி பேசுகின்ற பொழுது நாங்கள் அவதானிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் இதையும் தாண்டி சிலர் நடிப்புக்காக மேடை நாடகங்களுக்காக மாற்றிக்கொள்கின்ற அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது. நான் அதை வந்து இந்த விஷயத்துக்குள் உள்ளடக்க மாட்டோம். அதே போல் இவர்கள் சார்ந்து இருக்கிற இன்னொரு விஷயம் தான் இந்த டிரான்ஸ்ஃபோபியான்னு சொல்கின்ற விஷயம். டிரான்ஸ்ஃபோபியா என்பது என்னென்றால் ஒரு வகையான ஒரு மிஸ்கன்செப்ஷன், ஒரு தப்பான அபிப்பிராயம். அதாவது இந்த டிரான்ஸ்ஜெண்டர் என்கிறவர்கள் உள்ள ரீதியாக அல்லது சைக்கலாஜிக்கலி இல்லானவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு கருத்து நிலவுகிறது. இது டிரான்ஸ்ஃபோபியா அப்படின்னு சொல்லுவார்கள். உண்மையிலே அப்படி கிடையாது. அது வந்து உளவியல் சார்ந்த பிரச்சனை, அதாவது உள்ள நோய் என்பது என்ற விஷயத்தை நாங்கள் உள்ளடக்க முடியாது. அது ஒரு தனியான ஒரு மனிதனுடைய இயல்பாகவே நாங்கள் கொள்ள வேண்டும். அதே போல் சாதாரணமாக இவர்கள் சார்ந்து பாவிக்கப்படுகின்ற இன்னொரு சொல் தான் நாங்கள் சொல்லும் இந்த ஜெண்டர் டிஸ்பிரேசியா அப்படின்னு சொல்லி சொல்லுவார்கள். அப்படின்னால் அவர்களுக்கு அவர்கள் பிறந்த அந்த இயல்பிலே அல்லது அவர்கள் பிறந்திருக்கின்ற அந்த இனமாக இருப்பதில் இருக்கிற அவநம்பிக்கை அல்லது அதில் இருக்கிற ஒரு அன்கம்ஃபர்டபிலிட்டி, அதில் இருக்கின்ற விருப்பமின்மை என்று சொல்கின்ற விஷயத்தை நாங்கள் இந்த ஜெண்டர் டிஸ்பிரேஷியான்னு சொல்லி சொல்லுவோம். இது குறிப்பாக இந்த டிரான்ஸ்ஜெண்டர் பற்றி பேசுகின்ற பொழுது நாங்கள் பொதுவாக பாவிக்க முடியுமான சொற்களாக நாங்கள் பார்க்கலாம்.